இல்லற தரசிகள் எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே அவங்க முன்னாடி கொடுத்திருந்த தேர்தல் வாக்குறுதிகளெல்லாம் வந்து நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுல ரொம்ப முக்கியமான வாக்குறுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லற தரசிகளுக்கு மாதம் தோறும் வந்து 1000 ரூபாய் நாங்க வந்து கொடுப்போம், நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து எப்ப நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வந்து இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப இந்த எதிர்பார்ப்பு வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். காரணம் என்னன்னா, தமிழக அரசு வந்து பொங்கல் பரிசு தொகுப்பை வந்து அறிவிச்சாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு 1000 ரூபாயோ இவ்வளவு வந்து ரொக்க பணம் வந்து கொடுப்பாங்க. ஆனா இந்த தடவை வந்து அந்த ரொக்க பணம் இல்லாம பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து மக்கள் மனதில ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை வந்து ஏற்படுத்திருக்கு. என்னடா எப்பயுமே வந்து ஒரு 1000 ரூபாயாவது கொடுப்பாங்க, போன வருஷம்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் வந்து கொடுத்தாங்க, இந்த தடவை வந்து ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்கலையே, கொஞ்சமாவது வந்து பணம் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து சூழ்நிலையில இந்த மாதிரி வந்து ரொக்க பணம் இல்லாம ஒரு பொங்கல் பரிசு தொகுப்பை வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில வந்து இருந்துட்டு இருக்காங்க. இதே சமயத்துல என்ன மாதிரி வந்து விஷயங்கள் வருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது எதனால வந்து இந்த ரொக்க பணம் கொடுக்காம இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதம் தோறும் 1000 ரூபாய் வந்து இல்லற தரசிகளுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இதை வந்து பொங்கல்ல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து தமிழக அரசுக்கு வந்து இருக்கலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே வந்து நிறைவேற்றிட்டு வராங்க. கூட்டுறவு நகை கடன், ஸோ அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொரோனா நிவாரண நிதி வந்து வந்தவனே கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு வந்தா கூட இது வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்க ஒரு வாக்குறுதியா வந்து இருந்துச்சு. ஸோ இதை வந்து பொங்கல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும், இது இந்த தடவை வந்து நம்ம பொங்கலுக்கு வந்து ரொக்க பணமா கொடுக்காம பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும் கொடுத்துட்டு மாதம் தோறும் வந்து இல்லற தரிசிகளுக்கு வந்து இதுல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சோம்னா இது வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து நினைச்சுக்க மாட்டாங்க. அடுத்த வருஷமும் வந்து பொங்கலுக்கு வந்து பரிசு தொகை கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதனால பொங்கல்ல இருந்து இதுக்கான விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து வெளியாகுது. அது மட்டும் இல்லாம அமைச்சர்கள் நிறைய இடத்துல வந்து பேட்டி கொடுக்கும்போது நீங்க எல்லா வாக்குறுதிகளும் வந்து நிறைவேற்றிட்டீங்க, இந்த வாக்குறுதி வந்து எப்ப நிறைவேற்றுவீங்க, எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னப்ப கூடிய சீக்கிரத்துல வந்து நாங்க நிறைவேற்றுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கப்ப வந்து பொங்கல்ல இருந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால இந்த ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படியே கொடுத்தாலும் வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களா அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்து இருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லா குடும்ப அட்டைக்கும்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஒரு சில ஃபில்டர் பண்ணி யாருக்கு வந்து இந்த ஒரு சலுகை தேவையோ, உண்மையிலே வந்து யாருக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமோ, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ, அவங்களுக்கு மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அது மாதிரி தான் வந்து கூட்டுறவு நகை கடன் வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து வந்தவொடனே 5 பவுனுக்கு உட்பட்ட எல்லா நகை கடனையும் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்தவொடனே யாருக்கு உண்மையிலே அந்த ஒரு சலுகை கொண்டு போய் சேரணுமோ அவங்களுக்கு மட்டும் வந்து கொடுத்தாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தடவை வந்து பொங்கல் பரிசு தொகை கொடுக்காமல் இருக்கிறது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக தான் வந்துருக்கு. ஏன்னா போன தடவை வந்து 2500 ரூபா கொடுத்துருந்தாங்க, அதுக்கு முன்னாடி 1000 ரூபா வந்து கொடுத்துருந்தாங்க, போன தடவை 2500 ரூபா கொடுக்கும்போது தேர்தலுக்காண்டி தான் வந்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வேற வரப்போகுது. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு கண்டிப்பாக இந்த ஒரு வாக்குறுதி வந்து உடனுக்குடனே வந்து நிறைவேற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மாதம் 1000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, எல்லாத்துக்கும் கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களா, இல்லை ஃபில்டர் பண்ணி எந்த மாதிரி குடும்பங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.